بس هي
ஆட்டோ கார்லாம் நிறுத்துறீங்க கொஞ்சம் ஓரமாக இருந்தேன் ரோட்டில் 20 வயசு கொடுங்க
போடுங்க 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 அதுலேயே போட்டு எடுத்துக்கோங்க. போடுங்க மூணு கேட்டது ஒண்ணு அவருக்கு புரியவே இல்லை. கவர் கிடைக்கலையா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. கிருத்திகா, நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து 2 இயர்ஸாக வந்து இந்த ஃப்ளவர் ஷோ நடத்தாததுனால நாங்களாம் வந்து பார்க்க முடியல. இந்த வருஷம் நடத்திருக்காங்க, செம்மையாக இருக்குது. நிறைய யானை அப்புறம் நிறைய வச்சுருக்காங்க, கலர் கலராக இருக்குது. அடுத்த வருஷமும் எல்லா வருஷமும் தொடரணும்னு நினைக்கிறேன். என் பேர் அருணா. இது ஃப்ளவர் ஷோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். நல்லாயிருக்கு. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர்ஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எலிஃபண்ட் வச்சுருக்காங்க. இப்போ ஊட்டிக்குள்ளே எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா பெருசாகவும் இருக்குது, நிறையாவும் இருக்குது கலெக்ஷன்ஸு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த தடவை எந்த வருஷமும் இந்தளவுக்கு இருந்திருக்காது. அங்கே பால் கிரவுண்டில் போடும்போதெல்லாம் ஃப்ளவர்ஸ் கலெக்ஷன் இல்லை. போன வருஷமும் இந்த வருஷம் நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. கலர்ஸ் வெரைட்டிஸும் நிறையா இருக்குது இந்த தடவை. ஆ, இருக்குது. நாங்கள் கார்டன் வச்சுருக்கோம். இன்னும் அந்த சைடு போய் பார்க்கல, ஆனால் செடி வாங்குகிற பிளான் இருக்குது. எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, அழகாக இருக்குது. போய் பார்த்துட்டு தான் வாங்கலான்னு இருக்கும். சுந்தரமூர்த்தி, ரிட்டையர்டு வாத்தியார். நான் காளான் பண்ணை வச்சுருக்கிறேன். உற்பத்தி வர காளான் வந்து
ஒரு வேல்யூ ஆடட் பண்ணனும் அதாவது மதிப்பு கூட்டல் முறையில அத பண்ணனும் ஒரு ஐடியா பண்ணி இப்ப காளான் சூப் ரெடி பண்ணி இருக்கறேன் அந்த காளான் சூப் வந்து ஸ்டவ்ல பண்ணாம விறகு அடுப்புல பண்றோம் விறகு அடுப்பு அதே சமயத்துல மண்பானையில விறகு அடுப்புல மண்பானையில பாரம்பரிய முறையில நாங்க காளான் சூப் தயார் பண்ணி கொடுத்துနေறோம் அது இப்ப நீங்க இந்த ஃப்ளவர் ஷோல பாக்கறது இத முத முத அறிமுகப்படுத்தி இருக்கோம் இது வந்து பிற்காலத்துல பாண்டிச்சேரியில நிறைய இடத்துல வைக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது காளான் வந்து நல்ல உணவு சத்தான உணவு புரோட்டீன் கிடையாது அதிகமான சத்து உள்ளது 18 நோய குணப்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் காளானுக்கு இருக்குது அதனால இந்த காளானியை உணவா தயார் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதை இப்ப செய்திருக்கிறோம் அதையே வந்து சிலிண்டர்ல பண்ணோம்னா கேஸ் சிலிண்டர்ல 1000 ரூபாய் செலவாகுதுனாக்கா இதுல வேற 100 ரூபாய் தான் செலவாகும் 10% செலவு பண்ணா போதும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு எக்கனாமிக் அதாவது பொருளாதாரம் நம்மளுக்கு குறைவாகுது இந்த விறகு அடுப்பு புகையே வராது ஏன்னாக்கா அதில் ஃபேன் ஃபிட் பண்ணிடுறோம் அந்த ஃபேன் வந்து காற்றை உள்ள தள்ளுது அந்த காற்றை உள்ள தள்ளும் பொழுது விறகு வந்து புகையில்லாமல் நல்லா எரியுது புகையில்லாமல் நல்லா எரியுது நம்ம 20 கிலோ விறகு போட்டோம்னாக்கா 1 கிலோ அளவு தான் சாம்பல் கிடைக்கும் அப்போ 19 கிலோ எரிஞ்சி நெருப்பாக போயிடும் அதனால் உனக்கு நம்மளுக்கு விறகு அடுப்பு ஃபேன் போட்ட விறகு அடுப்பு புகையில்லாத அடுப்பு நம்மளுக்கு எக்கனாமிக்காக இருக்கும் 10 ரூபா தான் செலவாகக்கூடிய சூப்பு வந்து சுவை சுவை மண்பானையில் செய்யறதுனால விறகு அடுப்பு செய்யறதுனால சுவையும் கூடுதலாக இருக்குது சாதாரண நம்ம கேஸில் அலுமினிய பாத்திரமோ இல்லை இப்போ சில்வர் பாத்திரம் செய்கிறோம் சில்வர் பாத்திரம் செய்யறத விட மண்பானையில் செய்யறது ரொம்ப சுவை அதிகமாக இருக்குது இதை பாண்டிச்சேரி முழுசாக அறிமுகப்படுத்தாமல் இருக்கிறேன்